ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். ஐயில் இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ரோடு. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஒரு பிஸியான ரோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பர்டிகுலராக நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் இது. ஏன் வந்து இந்த லொக்கேஷனை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா நேராக கடல் கரையில் இறங்கி ஸ்விம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் ஸ்பீடுன்றது இந்த ரோடை பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலராக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்றதை நம்ம அறவே தவுத்தரணும். 20-30 மேலே ஸ்பீடு எடுக்கவே கூடாது. எவ்வளோ ஸ்பீடுனா 20-30, அதிகபட்சம் 30-30 தாண்டி ஸ்பீடு ஓட்டவே கூடாது. ஏன் வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு லொக்கேஷன் இது. ரைட்டு லெஃப்ட்டு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சேஃப் இல்லாத ஒரு இடம். ஆப்போசிட்டில் வரவங்க பயங்கரமான ஸ்பீடில் ஓட்டுவாங்க. அதுவும் மாதிரி இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ஒரு லொக்கேஷனு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் எப்படி போகிறாரு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம். அதனால் பார்த்து சேஃபாக நம்ம வந்து பொறுமையாக ஓட்டிக்கணும். பார்த்தீங்களா கார்காரங்களாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு ரேஷாக. ஸோ இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் தயவு செய்து பண்ணாதீங்க. அதனால தான் நிறைய ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. தயவு செய்து டிரைவிங்கிறது வந்து நமக்கு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளை நம்பி வாழ்ந்துட்டுருக்க அப்பா அம்மா, நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க ஒய்ஃபு, இவங்க எல்லாரையும் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம குழந்தைங்கள சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். 30-40 தாண்டாதீங்க. ஈஸியாக ரோடு, அவ்வளோ ரிஸ்க்கு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஏன் வந்து இந்த விஷயத்தை நான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸ்லோவாக போங்க சார். நிறைய விஷயங்கள் நம்ம புரிய வைக்கிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பெண்டான லொக்கேஷன்லாம் ரொம்ப சேஃபாக நம்ம போகணும். ஆப்போசிட்லேருந்து வண்டி வரும், ரொம்ப ரொம்ப சேஃபாக ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ சேஃப்டி வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் வியூவர்ஸ். அதனால் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருமே பாண்டிச்சேரியில் ஈஸியாக ரோடு வழியாக நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க வரீங்க, கார்லேயே இருந்தாலும் சரி பைக்லேயே இருந்தாலும் சரி, தயவு செய்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க. ஏன்னா ரோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு வர நடந்துட்டுருக்கு, ரோடு பெருசு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் பார்த்தீங்கன்னா மேர் மினிமம் ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி பள்ளம். நம்ம ரொம்ப ஓவர் டேக் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. பிரேக் போட்டாலும் வண்டி கண்ட்ரோல் இருக்காது. மிகப்பெரிய ரிஸ்க் உள்ள ஒரு பிளேஸு. அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ணுறோங்கிறத மனசில் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேமிலியோட வெளியில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கள போய் நம்ம சந்திச்சுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு நம்ம வந்து சேஃபாக வரணும். அதுதான் முக்கியம். டிரைவிங்கில் வந்து நான் வித்தை காமிக்கிறேன், நான் வந்து எனக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா எம்ஆர்எஃப் ட்ராக் இருக்குது பெங்களூர் ஹைவேல, அங்கே போய் ஓட்டுங்க. அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லெல்லாம் அங்கே காமிங்க, அங்கே என்ன நீங்கள் ஓட்டி பழகுங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஸ்கில்லை காமிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துட்டுருக்கு, நம்ம ஸ்லோவாக தான் இந்த இடத்துலலாம் போய் ஆகணும். ஸ்லோ பண்ணுங்க. வாங்க சார், லெஃப்ட் வாங்க. எஸ் சரி பண்ணுங்க, சரி பண்ணி போங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேகமாக வராங்கன்னு. இந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக வர முடியுமா? ஆப்போசிட் எப்படி வராரு பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், கீர்மாத்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். 40 தாண்டாதீங்க. ஸ்பீடு முழு 40 தாண்டக்கூடாது சார். பார்த்துங்க ஸ்பீடு வந்து 40 தாண்டாமல் ஓட்டுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஆப்போசிட்டில் வந்து வரவங்கலாம் வந்து பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் வண்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை வந்து நம்ம அறவே தவுக்கணும். அதேமாதிரி ஆப்போசிட்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷாக ஓட்டுவாங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த ரோடுல எங்கே நீங்கள் டிரைவ் பண்ணாலும் ஓவர் ஸ்பீட் டிரைவ் பண்ணாதீங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ
இந்த ஈஸியாக ரோடு, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ரோடு, இதில் மெயினாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.